டிப்பு சிக்கு டிப்பு சிக்கு பிக் பாஸ் சீசன் 7 டே 94க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டே 94 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. பிகாஸ் வந்து மாயா பூர்ணிமா சண்டை, அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பேசுகிற கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கும்போது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ டே 93லேருந்து ஆரம்பிச்சிருந்தது. 93 அந்த டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லா ஹவுஸ் மேட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக மாயா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவை பற்றி அதிகமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னை வந்து இவர் யூஸ் பண்ணுற விஷயம் இங்கே இருக்கிற எனக்கே புரியுது, மக்களுக்கு புரியுமா புரியலையா அப்படின்றது தெரியல. இவர் வந்து ரொம்ப எமோஷனலாக என்னை பிளாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் தினேஷ் வந்து அர்ச்சனா பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா வந்து ரொம்ப ஓவரா சவுண்டு கொடுத்துட்டு இருக்கா பாபு, என்னதான் தங்கச்சியாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா டே 94 உள்ள வந்துச்சு. ஸோ டே 94க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாமே உட்காந்து ஓரளவுக்கு வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது விசித்ரா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த ஹவுஸில் வந்து யார் ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி மாயா பூர்ணிமா பார்த்து கேட்கும்போது, அப்போ பூர்ணிமா சொன்னாங்க மாயா தான் வளர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை உருவாக்கி விசித்திர நைட்ஸாக வந்து அப்படியே விலகி போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடுறது மட்டும் இல்லாமல் மாயா வந்து பூர்ணிமாவை பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துல லூஸுங்க மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் அஃபெண்ட் ஆகி ரொம்பவே ஓவராக ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அந்த அழுகிற மாதிரிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ நார்மலானவனதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி பொட்டி வந்திருக்கு, பொட்டியில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கா, இந்த அமௌண்ட் வந்து ஏறலாம் இறங்கலாம் என்ன வேணால் நடக்கலாம், ஸோ இதை பாருங்கள் பொட்டி வந்திருக்கு, பொட்டியில் வந்து அமௌண்ட் ஏறும் இறங்கும் என்ன வேணால் நடக்கும், ஸோ நீங்கள் யோசிச்சு பொட்டி எடுங்க, அப்படி இல்லையா நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகள் பார்க்க போயிட்டாங்க. ஸோ பார்க்க போனதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு, சரி நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க வாங்க ஒரு கேம் விளையாடலாம் ஐஸ்கிரீம்க்காக அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம்க்காக ஒரு கேம் ஒன்று வச்சிருந்தாரு. அந்த கேம் விளையாடி முடிச்சுட்டு எல்லா ஹவுஸ் மேட்ஸும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாரு, அதாவது மக்கள் வந்து சொன்ன டாஸ்க்கு இன்வர்சபிளாக வந்து மாயா அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நெக்ஸ்ட் அலாரம் அடிக்கிற வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் பஸ்ஸில் அடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த இன்வர்சபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல மாயா வந்து எல்லாரையும் போட்டு ஒரு ஒரு கொலையாக கொண்டு பூர்ணிமாவை விடாமல் அர்ச்சனாவை விடாமல் சும்மா ஒரு ஒரு குழப்பையாக குழப்பி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஒன்று போயிட்டு இருந்தது, இந்த பொட்டி வந்து யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் விசித்ராவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பொட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி விசித்ரா அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒன்று ஆக முடியாது, யாராச்சும் ஒருத்தர் மட்டும்தான் ஆக முடியும், எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே டைட்டில் ஒன்று ஆவீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் வேணும், அந்த டைம் வந்ததுக்கப்புறம் தான் வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் வந்து இந்த பொட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு இதெல்லாமே இருக்குது, ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஓகே அவங்க எடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நேற்று பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, 13 லட்சத்தை எடுத்து விசித்ரா அவங்க பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பணப்பட்டியை யார் எடுப்பாங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் இந்த வீக் யார் எவிக்ஷனாகி போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கேள்வி கேட்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.